ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் ஆஃப் கேமர். நான் தான் உங்க டைசன். இன்னைக்கு உள்ள என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல புதுசாக சப்ளை கிரேட் வர போது அதில் என்ன ரிவார்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா M4 பற்றி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வர போகிற பெட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க, வீடியோக்குள்ள போகிற மறக்காம டைசன் ஆஃப் கேமர் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. போஸ்ட் எடுத்தோடனே நம்ம சப்ளை கிரேட்டை தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம பிஜிஎம்ஐக்கு வரப்போகிற சப்ளை கிரேட் வந்து இதுதான் கைஸ். ஆக்சுவலாக போன வீடியோவில் வேறு சப்ளை கிரேட் காட்டியிருப்பேன், அது வந்து குளோபல் வெர்ஷனுக்கு. நம்ம பிஜிஎம்ஐக்கு வரப்போகிற சப்ளை கிரேட்டு இதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா லீக்கர் சைட்லேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ், எந்த கிரேட் வந்து குளோபலுக்கு, எந்த கிரேட் பிஜிஎம்ஐக்குன்னு சொல்லிட்டு. இந்த கிரேட் தான் பிஜிஎம்ஐக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓ மை காட். ஸோ இந்த டெத் செட்டு வேற மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எமோட்டு வித் பெஸ்ட் அவுட்ஃபிட் கைஸ், ரியலி தரமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் ரொம்ப எக்ஸ்பென்சிவான அவுட்ஃபிட்டு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அமௌண்ட். அதை வந்து சப்ளை கிரேட்டில் கொடுக்குறாங்க. சப்ளை கிரேட்டில் பிஜிஎம்ஐயில் எவ்வளோ லக் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ கேரண்டீடில் மெத்திக் கிடைக்கும். ஸோ அதில் இது ஃபுல் செட்டு கிடைச்சா என்ன மாதிரி இருக்கும். ஸோ யார் யார்கெல்லாம் இந்த அவுட்ஃபிட் இருக்குது, யார் யாரெல்லாம் ஓசியில் எடுக்க விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க கைஸ். ஏன்னா இந்த அவுட்ஃபிட் பிஜிஎம்ஐக்கு சப்ளை கிரேட்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. அதுக்கடுத்து இது கூட வந்து ஒரு அவுட்ஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் ஆல்ரெடி ப்ரீமியம் கிரேட்டில் இதில் கொடுத்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் இருக்குது. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளோட ஸ்கின் ஒன்று கொடுக்குறானுங்க. அதுக்கடுத்து எஸ்எல்ஆர் ஸ்கின்னு, அதுக்கடுத்து கியூபிசி கன் ஸ்கின் கொடுக்குறாங்க. அந்த வெஹிக்கிள் ஸ்கின் ஸ்னோ வெஹிக்கிள், அது எதில் இருக்குன்னா நம்ம வெக்கேண்டி மேப், அந்த மேப் பேரே நான் மறந்துட்டேங்க அந்தளவுக்கு அந்த மேப் ப்ளே பண்ணுறதுல. அதுக்கடுத்து யூஎம்பி இந்த அவுட்ஃபிட்லாம் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மெத்திக் அவுட்ஃபிட்டு தான். எஸ்டர்டேவோட ரெடீம் கோடு வின்னர், 380 ருபீஸ்க்கான ரெடீம் கோடு வினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அப்படின்றவர் தான். கிட்டத்தட்ட இவர் மட்டும் 3 ரெடீம் கோடை வந்து வின் பண்ணியிருக்காரு. அதில் நேற்று கொடுத்த 380 ருபீஸ்க்கான ரெடீம் கோடையும் இவர் தான் கைஸ் வின் பண்ணார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 380 ருபீஸ்க்கான ரெடீம் கோடு வந்து நம்ம டர்னிப்பில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எஸ்டர்டே சொன்ன மாதிரி தான் கைஸ், உங்கள்கிட்ட ராயல் பாஸ் மட்டும்தான் போடுறதுக்கு யூசி இருக்குது. இந்த ஃப்ளேம் டெவில் ஸ்பின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டெய்லி 10-10 யூசிக்கு உங்களுக்கு ஸ்பின் வரும். ஸோ நான் வந்து யூசி போட்டு விட்றேன், நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். உங்கள் லக் பெட்டராக இருக்கின்ற பட்சத்தில் M4 ஒரு மெத்தி கிறிஸ்டலோ கிடைச்சாலும் சந்தோஷம் தான் எனக்கு. ஸோ உங்கள் யூசி செலவாகாது. ஸோ மறக்காமல் டர்னிப்பில் ஜாயின் பண்ணுங்கங்க. இன்றைக்கான டாஸ்க்கு இந்த வீடியோ ஜஸ்ட்டு 4K லைக்ஸ் ரீச் பண்ணால் போதும், ரெடீம் கோட் கொடுத்துருவேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சன்கென் டெம்ப்ளர் செட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து குளோபல் வெர்ஷனுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இது ஆரம்பத்தில் பிஜிஎம்ஐக்கு வருதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தாங்க கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதுவும் சப்ளை கிரேட்டுன்னு தெரியுது, எது குளோபலுக்கு எது வந்து பிஜிஎம்ஐக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆயிருது. ஸோ அதனால தான் இந்த குழப்பங்கள். பட் ஆனால் ரெண்டுமே சப்ளை கிரேட் தான், அதுதான் பிஜிஎம்ஐக்கு, இதுதான் குளோபலுக்குன்னு இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. வந்தவொடனே தெரிஞ்சிடும். இது கூட ஏகப்பட்ட அவுட்ஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்கானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டு, இந்த பேக் பேக்கு, இந்த நேடு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் அந்த லெஜெண்டரி மண்டவோடு ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரீமியம் கிரேட்டில் கொடுத்தது, அது அப்படியே சப்ளை கிரேட்டில் வந்து கொடுக்குறானுங்க. அதுக்கடுத்து இதில் ஒரு ஜோக்கர் அவுட்ஃபிட் இருக்கும் பாருங்கள், தரமான அவுட்ஃபிட்டுங்க. இது வந்து எப்பிக்காக இருந்தாலும் வேறு லெவல், இது வேறு லெவலில் சப்ளை கிரேட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹோலா படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெடி ஈவெண்ட் வந்து எடுத்து வர போகிறாங்க. இதில் நமக்கு கம்பெனியன் கொடுக்க போகிறாங்க. அதோட ஸ்பின் வந்து இந்த மாதிரி தான் கைஸ் இருக்க போகுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, எல்லாமே யூசி கொடுத்து ஸ்பின் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு 10 யூசி ஸ்பின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பெட்டை எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஐட்டங்களை வந்து கலெக்ட் பண்ணி தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்க்க அப்படி தான் தெரியுது. அதுக்கடுத்து பாருங்களேன், லைனாக வந்து இருக்குது. ஸோ எதை வேணால் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒவ்வொரு ரேவா இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து இது ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். 100 காயின் எடுத்தாலும் இந்த டெடிஸை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏகப்பட்ட காயின்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் காயினுக்கு வந்து ரெடீம் பண்ணிக்க முடியும்லாம் கொடுத்துருக்கானுங்க. அதுவும் 100 காயினுக்கு ஒரு டெடி தானே பார்த்துக்குங்க. இந்த ஸ்பின்னை பார்க்குறப்ப ஓசியாக கிடைக்கிற மாதிரி தெரில, ஏன்னா யூசி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. 100 காயினுக்கு ஒரு பெட்டுன்ற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. மேபி 10 யூசிக்கு யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். இந்த பெட்டு கிரேட் வந்து 26ஆம் தேதி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு டேட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்குது. எந்த பெட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. யாருக்கு தெரியும், 10 யூசிக்கு எல்லா பெட்டியும் எடுக்கிற அளவுக்கு லக்கி பர்சன் நம்ம சப்ஸ்கிரைபராக கூட இருக்கு. பிஜிஎம்ஐக்கு ஃபைனலி ஃபுல் கிரேட் வந்து வரப்போகுது கைஸ், ஃபுல் கன் ஸ்கின் கன்ஃபார்மாக வருது, அதில் வந்து டவுட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக சொல்கிறார்கள். ஸோ கண்டிப்பாக ஃபுல்காக நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்காக தான் யூசியும் டாப் அப் பண்ணி வச்சிருக்கேன், பார்ப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்காரலோட அவுட்ஃபிட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் டவுட்டாக இருக்குது, ஏன் M4 ஃபுல் கொடுத்துட்டு ஸ்காரல் அவுட்ஃபிட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வட்டம் லீக்ஸில் நிறைய கொலாபரிகேஷன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஎம்பி ஸ்கின்னு, அப்புறம் இன்னும் ஒரு சில அவுட்ஃபிட்டு மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்கானுங்க.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் வருது எப்படி வருது அப்படின்ட்டு. பட் கன்ஃபார்ம் ஃபுல் வருது கைஸ், நோ டவுட். அப்புறம் யார் யாரெல்லாம் என்னை மாதிரி ஃபுல் கிரேட்டுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க, யூசி டாப் அப் பண்ணி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம டைஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிருக்கோம். அடுத்த வீடியோ பார்ஃபன்ஸ் பை சீசன் கைஸ்.